தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா பிரார்த்தனையில் கிறிஸ்துவனுடைய மாதாவே என்று நாம் சிந்தித்து பார்த்தோம். இன்றைய நாளிலே வரப்பிரசாதத்தின் மாதாவே என்று அவளை திருச்சபையும் வாழ்த்துகின்றது, நாமும் வாழ்த்துகின்றோம். வரப்பிரசாதம் என்பது கடவுள் மக்களுக்கு அளிக்கின்ற இலவச கொடை, அருள் என்று சொல்லப்படுகிறது. இந்த வரப்பிரசாதம் கடவுள் நமக்கு அருளையும் ஆற்றலையும் அளித்து கொண்டிருக்கின்றார். கடவுள் மனிதர்களுக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான கொடைகளை கொடுப்பதை நாம் பிரசாதம், வரப்பிரசாதம் என்று சொல்கின்றோம். கடவுள் கொடுக்கக்கூடிய அந்த வரப்பிரசாதத்தை ஊக்கத்தோடும் ஆக்கத்தோடும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நாம் வளர வேண்டும். அதற்கு நம்முடைய தாய் மரியாள் துணை புரிகின்றாள். நம்முடைய ஆன்மா இறை அருளால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த அருள் பொழிவு பெருகி பலன் தரக்கூடியதே அந்த இறை அருள். இன்று இறை அருளுக்காக நாம் ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம். கடவுள் என் மீது கருணை கண்களை திருப்ப மாட்டாரா, அல்லது கடவுள் நான் தேடுகின்ற வரங்களை கொடுக்க மாட்டாரா என்று நாம் காத்து கொண்டிருக்கின்றோம். இந்த அருள்தான் கடவுள் கொடுக்கக்கூடிய வரப்பிரசாதம். இந்த வரப்பிரசாதத்தை அடைய வேண்டுமென்றால் நான் எப்படி பெற முடியும்? நான் இறை வார்த்தை வாசிக்கின்ற பொழுதும், இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இறைவனுடைய திருவுளப்படி வாழ்கின்ற பொழுதும் அந்த இறை அருளை நான் கொடையாக பெற முடியும். அருள் வாழ்வில் முதிர்ந்தவர்கள் கனிகளை பெற்று வளமை உறுகிறார்கள். அந்த வளர்ச்சியே அவர்களுக்கு இறை அருளையும் ஆன்மாவுக்கு வலிமையும் தருகின்றது. பொதுவாக நம்முடைய ஆன்மாவிற்கு இருவிதமான அருள் தேவைப்படுகின்றது. ஒன்று அர்ச்சிப்பு அருள், இரண்டாவதாக உதவி அருள். முதலாவதாக அர்ச்சிப்பு அருளை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் இது ஆன்மாவினுடைய தெய்வீக உயிர் என்று சொல்லலாம். இந்த அர்ச்சிப்பு அருளினால்தான் நாம் கடவுளுடைய தெய்வ சாயலில் பங்கு கொண்டு விடுகின்றோம். இவ்வாறு இறைவனுடைய தெய்வ சாயலில் பங்கு பெறுவதற்கு கடவுளே நமக்கு அவருடைய சாயலை கொடுத்திருக்கின்றார், அவருடைய மூச்சை நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே இயல்பாகவே அர்ச்சிப்பு அருள் என்பது நம்முடைய உள்ளத்தில் கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இரண்டாவதாக நாம் பார்க்கலாம் உதவி அருள் என்று நாம் சொல்கின்றோம். இந்த உதவி அருள் என்பது மனதினுடைய வலிமை அல்லது ஊக்கம் என்று சொல்லப்படுகின்றது. எதற்காக வலிமை வேண்டும், எதற்காக ஊக்கம் வேண்டும் என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், புண்ணியங்கள் செய்வதற்கு வலிமை வேண்டும், ஊக்கம் வேண்டும் என்பதுதான் இதனுடைய பொருளாக இருக்கின்றது. நம்பிக்கை, விசுவாசம், பிறரன்பு ஆகிய புண்ணியங்களின் அர்ச்சிப்பு அருளோடு இணைந்தவைதான் இந்த இரண்டு அருள் குறிக்கின்றது. அர்ச்சிப்பு அருள் அல்லது உதவி அருள், நல்ல செயல் புரிவதற்கு தூண்டும் புண்ணியங்களோடு அச்செயல்களில் துணை நிற்கும் உதவி அருள், ஆண்டவருடைய அந்த தெய்வீக சாயலை கண்டுகொண்டு அவருடைய தெய்வ இயல்பில் பங்கு கொள்ளக்கூடிய அந்த அர்ச்சிப்பு அருளையும் ஒவ்வொரு மனிதனும் நிறைவாக பெற்றிருக்கின்றான். பெற்றிருக்கக்கூடிய அந்த அர்ச்சிப்பு அருளையும்
அந்த உதவி அருளையும் இன்று நாம் உணர்ந்து இருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். யோவான் நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனம் 16 இவ்வாறு சொல்கிறது, அவருடைய நிறைவிலிருந்து நாம் அனைவரும் அருளுக்கு மேல் அருளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று யோவான் நற்செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். ஆகவே கிறிஸ்துவின் அருள் என்பது வற்றாத குறையாத அருள் ஊற்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இந்த பவுலடியார் தன்னுடைய மடல்களிலே இவ்வாறு குறிப்பிடுகின்றார், கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவினுடைய உறுப்புகள் என்று குறிப்பிடுகின்றார். அதாவது கிறிஸ்துவை தலையாக கொண்ட அவரது மறையுடலின் உறுப்புகள். தலையாகிய கிறிஸ்துவிடமிருந்து இறையருளும் ஆற்றலும் அவருடைய உறுப்புகளாகிய நம்முள் பாய்ந்து நாம் முடிவில்லாத பேரின்ப வாழ்வை பெற வேண்டும் என்பதை கிறிஸ்துவினுடைய நோக்கம். அந்த நோக்கத்திற்காகத்தான் அவர் மனு உரு எடுத்தார். தலையும் உறுப்புகளும் என்ற தொடர்பு அல்லது உறவில் நம் தாய் அன்னை மரியாளுடைய இடம் என்ன, அதை சிந்திப்பதற்காகத்தான் இன்றைய நாளிலே வரப்பிரசாதத்தின் மாதா என்று சொல்கின்றோம். தலையை அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஈந்தெடுத்த தாயும் தலையின் அருளை தன் நிறைவாய் பெற்றுக்கொண்ட சிறந்த உறுப்புவாக திகழ்கின்றால் நம் தாய் அன்னை மரியாள். தலையோடும் மற்ற உறுப்புகளோடும் சேர்ந்த வகையில் அவளை மறைவுடலின் கழுத்து எனலாம். அவள் கிறிஸ்துவின் ஆணைப்படி நம் எல்லோருக்கும் தாயாகிவிட்டாள். ஆண்டவர் கல்வாரி மலையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது, சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அவர் யோவானை பார்த்து சொல்கின்றார், இதோ உன் தாய் என்று சொல்கின்ற பொழுது நாம் எல்லோருக்கும் அவள் தாயாகிவிட்டாள் என்பதை நாம் உணரலாம். ஆதலின் அருள் அளிப்பவருக்கும் அருள் அடைபவருக்கும் அன்னையாகின்ற அவளை வரப்பிரசாதத்தின் மாதா என்பது பொருத்தமான ஒரு புகழ்ச்சி. மேலும் கிறிஸ்துவின் மறையுடல் என்று நாம் சொல்கின்றோமே, அதாவது கிறிஸ்து நிறுவிய அந்த திருச்சபையை ஒன்று சேர்த்த அன்னை மரியால் நிச்சயமாக கிறிஸ்துவினுடைய மறைவுடலாகத்தான் இருக்க முடியும். எனவேதான் புனித அன்னை மரியாளை திருச்சபையின் தாய் என்றும் நாம் அழைத்து கொண்டிருக்கின்றோம். அவள் கிறிஸ்துவுக்கும் மக்களுக்கும் குறுக்கே நிற்பவள் அல்ல, மாறாக தன் திருமகனோடு மக்களை இணைக்கும் ஒரு அற்புத தாய் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவளை நாம் அழைத்தோம் என்றால் இயேசு கிறிஸ்துவை நாம் பெற்றுவிடலாம். வரப்பிரசாதத்தின் மாதா, நமக்கு வரங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய மாதா, வற்றாத வரங்களை அள்ளி தருகின்ற மாதா. குடும்பத்தில் தாய்தான் எப்போதும் பரிந்து பேசுவாள். அவள்தான் உறவை காத்து வளர்த்து ஒருவருக்கொருவர் உதவி செய்ய உறுதுணையாக இருப்பாள். அதுபோல தெய்வ குடும்பமாகின்ற திருச்சபையிலும் அன்னை மரியாள் செயலாற்றி மக்கள் கிறிஸ்துவிடம் செல்ல வேண்டும், கிறிஸ்து மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்கு அவளுடைய அருள் நமக்கு வாய்க்காலாக இருந்து வருகின்றது. அவளை அன்பு செய்யவும் இறை மக்கள் அன்னையின் அன்பு ஆதரவில் தங்களுடைய வாழ்வுக்கு வேண்டிய இறை ஆசீரை பெற்றுக்கொள்ளவும் நாம் தொடர்ந்து வரப்பிரசாதத்தின் மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். வரங்களை பெற்றுத்தரக்கூடியவள், காணாவூர் திருமணத்திலே அந்த திருமண வீட்டிற்கு வரங்களை பெற்றுக் கொடுத்தவள், இதோ நம்முடைய வாழ்விலும் வரங்களை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு அவளுடைய பாதத்தில் அமர்ந்து வேண்டுவோம். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களுக்காக கொடுத்த உம்முடைய தாய்க்காக நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொரு முறையும் நாங்கள் தேவையில் இருக்கின்ற பொழுது எங்களுடைய தேவைகளை அறிந்து குறிப்பால் உணர்ந்து உம்முடைய தாய் எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற பொழுது அந்த பரிந்துரையை கேட்டு எங்களை ஆசீர்வதித்தருளும்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று நாங்கள் வாழ்த்துகின்ற பொழுது, இது ஏதோ அன்னை மரியாளுக்கு மட்டும் உரிய வாழ்த்தல்ல, மாறாக அந்த வாழ்த்துக்கு நாங்களும் சொந்தக்காரர்களாக மாற ஆண்டவரே உம்முடைய தாய் வழியாக எங்களை ஆசீர்வதித்தருளும். எம் உள்ளத்திலே இறையன்பிலும் தூயாவின் அருள் வரங்களில் நிறைந்த வளம் பெற வரம் அருளும் தாயே, ஆமேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன்.